பாட்டை நிப்பாட்டிங்களா? கொஞ்ச நேரம் போட்டால் தான். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த ஷோ சர்ப்ரைஸ் சமையல். அண்ட் இந்த ஷோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அண்ட் எல்லாருமே உற்சாகமாக இருப்பீங்க. அது என்ன அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்? அதில் வந்து ஒருத்தர் மீச வரைஞ்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் கை காலெலாம் அமைக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சங்கம் என்ன சங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துயரங்கள் உள்ள இருந்தாலும், இல்லை காலேஜ் டென்ஷனாக இருக்கலாம், ஆஃபீஸ் ப்ரெஷராக இருக்கலாம், வீட்டில் பண்டாட்டி அடிக்கலாம், வெளில போனால் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கலாம், போலீஸ்கார் அடிக்கலாம், ஸோ இதுமாதிரி எல்லா அடிகளையும் வாங்கி நம்ம சங்கம் வந்து ஒரு இல்லையா எங்கேயாச்சும் எழுந்து நிற்கணுமே அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சங்கத்தில் வந்து நீங்களும் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறங்க, லவ் ஃபெயிலியருங்க, அது மாதிரி எந்த கேஸ் ஆனாலும் எடுத்துகிட்டு வாங்க, எந்த கேஸாக இருந்தாலும் நாங்கள் டீல் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி எந்த கேஸ் வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, எங்கள் சங்கத்தில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த சங்கத்தில் ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8056373413. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இப்போ மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உடனே எடுத்து படிச்சிருவேன். அந்த நம்பரில் நான் வந்து உங்கள் சங்கத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்பயே சொல்லிட்டேன், இது ஒரு தலைவர் நான் தான் எப்போதுமே. வேணா வாங்க, செயலாளர் கோப்பாசு அதெல்லாம் வேணா உங்களுக்கு பதவியெல்லாம் வேணா கொடுத்து விட்றேன். மகளிர் அணி வேற இருக்குமா? வாங்கம்மா வாங்கம்மா, மகளிர் ரெடினா போதும், காலே வந்துச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு ஷோ கால் பண்ணுறவங்க எல்லாருமே நமக்கு எதுவும் பிரச்சனை, அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண ஃபீரை என் ஃப்ரெண்டு வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, ஸோ அது மாதிரி எந்த துயரங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்டு இதே தான் பேசிகிட்டே இருப்பீங்களா, சமைக்க மாட்டீங்களான்னு கேட்டு அதுவும் செய்வோம். வருத்தப்படாத வாழைப்பசத்தில் சமையலும் உண்டு. அண்டு இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வந்து யார் வரப்போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கெஸ்ட், அழகானவர், அண்டு சிக்ஸ் பேக் பாடியோட வந்திருக்காரு. பார்க்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, இவர் வச்சு அசோக் பண்ணும் எது பேச்சு வாக்கில் அடிச்சுட்டாரா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹரி. வாங்க ஹரி. வணக்கம். வணக்கம் ஹரி, எப்படி இருக்கீங்க ஹரி? நல்லா இருக்கேன் சார். என்ன பண்ணுறீங்க ஹரி? நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் சார். டப்பிங் ஆர்டிஸ்டா, சூப்பர். என்னென்ன வாய்ஸ்லாம் பேசுவீங்க? நான் சீரியல்ஸ் மோஸ்டாக பேசிட்டு இருக்கேன், தென் படங்கள் போயிட்டு இருக்கு. படங்கள்லாம் பேசுகிறேன். சரி, டப்பிங் ஆர்டிஸ்ட்னோட கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆசை தான், எனக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ஷோ வந்து இப்போ நீங்கள் தான் தொகுத்து வழங்குறீங்க. ஓகே. ஏன்னா என் வயசில் தொகுத்து வளர்ந்து யாரும் பார்க்க மாட்டேன்றாங்களாம். அட்லீஸ்ட் உங்கள் வயசுலயாவது தொகுத்து வழங்குங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஷோ பேர் வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆ சரி, ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இந்த ஷோ வந்து சர்ப்ரைஸ் சமையல். இந்த ஷோ மாதிரி ஒரு கிரேட் ஷோ கிடையவே கிடையாது. இது வந்து 1000வது எபிசோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் டப்பிங்கில் மேட்ச் பண்ணி சொல்லணும். என்ன ஏதாச்சும் வாய்ஸ்லாம் பேசுவீங்களா? இல்லை சார், நம்மளுக்கு டப்பிங் நார்மல் வாய்ஸ் தான். நார்மல் வாய்ஸ் தானே? இதே அற்புதமாக இருக்குது. எங்கே ஒரு எங்கே பேசுங்க பாப்பா. ஸோ இப்போ உங்களை மாதிரி வந்து ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணுறீங்களா? வேணா நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுங்கள், பின்னாடி வந்து நான் டப்பிங் கொடுக்குறேன். அப்படிங்களா? சூப்பராக இருக்குது. ஏக்கா இந்த உருவத்துக்கு பின்னாடி இந்த உருவம் மறைய முடியாது. போர்டுக்கு பின்னாடி மறைஞ்சாலே கொஞ்சம் கஷ்டம். சரி பரவாயில்ல, நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா? ஓகேவா? ஓகே. டைலாக் மனப்படமா தெரியுங்களா? டைலாக் இன்னொரு அப்படி சொல்கிறீங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மேன், வெல்கம் டு தி ஷோ. இந்த ஷோ சர்ப்ரைஸ் மேல் அண்ட் இதை ஹோஸ்ட் பண்ணுறது நான் உங்க சித்து. சித்து. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காரு, அவர் பேர் ஹரி. அண்ட் நம்ம ஷோ இப்போதான் 50வது எபிசோட தாண்டிச்சு, 5000 எபிசோடுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேங்களா? போலாமா? ஓகே. அங்க பாத்தீங்க, ஓ என் வாய் பார்த்தா தான் லிப் சிங்க் பண்ணலாம். லிப் 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 லாக் பண்ணல, லிப் லாக் பண்ணல. போலாமா? லிப் லாக் இல்லங்க, லிப் சிங்க். அது வேற, அது பண்றது வேற ஆள் இருக்காங்க. நீங்க சரி. 3 2 1 சொல்லுங்க, நம்ம போய் நிக்கலாம். 3 2 1 ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சர்ப்ரைஸ் சமையல். இதை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் சிது. இந்த ஷோ ஒரு கிரேட் ஷோங்க. இந்த ஷோ ஒரு 50 எபிசோடெல்லாம் தாண்டி போக போகுது. இவர் வந்து லிப்ஸிங் பண்ண மாட்டாருங்க. 50 எபிசோட் தாண்டிட்டியா? தாண்டி போயிருச்சு. 5000 எபிசோட் போகணும்னு சொன்னோம். இது மட்டும் சொல்கிறியா? போகாது போல இருக்கு, நீ சொன்னாதான் உண்டு. சொல்லுங்க. ஓகே, இந்த ஷோ வந்து 50 எபிசோட்லாம் தாண்டி இப்போ 5000 எபிசோடுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 5000 எபிசோடு 6000 எபிசோடு இதெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்போம். இந்த ஷோக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. போயிட்டே இருப்போம். சரி ஓகே. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்களா? அப்படியே போதுங்க. அப்படியே போதா? தப்பா போகுது. சரி ஓகே. இன்னைக்கு யாருக்காக சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன், என்ன டிஷ் செய்ய போறேன்? இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வினோத்துக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். வினோத் என்ன பண்றாரு? வினோத் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காரு. சூப்பர். அண்ட் வினோத்துக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். என்ன டிஷ் செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து கார்ன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அவரை சர்ப்ரைஸ் பண்ணலாம். கார்ன் ஃப்ரைட் ரைஸ். ஆமாங்க, பேரே வித்தியாசமா இருக்கு. சரி ஓகே. கார்ன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் இங்க இருக்கு பாருங்க. கார்ன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், வெங்காயம், தக்காளி, தக்காளி, அதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும். தென் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்றதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தேவைப்படும். தென் முக்கியமா வந்து கார்ன் தேவைப்படும். கார்ன், ஏனா கார்ன் ஃப்ரைட் ரைஸ்னா மெயின் இன்கிரிடியன்டே கார்ன் அப்படிங்கறதால கண்டிப்பா கார்ன் தேவைப்படும். ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி கண்டிப்பா வச்சிருக்கோம். அவ்வளவுதான். சோ செட்டப் உங்களுக்கு பக்கவா ரெடி ஆயிடுச்சு. சோ நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படினா, நான் உங்களுக்கு ஆன் பண்ணி கொடுத்துடுவேன். ஓகே. நீங்க அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்பப்ப அப்படியே क्वेश्चनலாம் கேட்டே வருவேன். நீங்க அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு ஓகேங்களா?
சூப்பர். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அண்ட் நீங்களும் வந்து உங்க கஷ்டத்தை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்பர் தான் நீங்க கால் பண்ணணும். நான் ஒரு நம்பர் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் இது நான் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது, ஏன்னா நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் மறந்துருக்கலாம், உங்க அப்பா அம்மா நம்பர் மறந்துருக்கலாம், ஆனா கண்டிப்பா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதனால தான் டோல் ஃப்ரீ காசுலாம் கிடையாது, ஃப்ரீயாவே. அந்த டோல் ஃப்ரீ நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், 1800 10 3 335. ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். என்னது சேர்ந்துடலாம். யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஐ எம் யோகா யூ ஆர் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, மெசேஜ் அனுப்புகிற எல்லாருமே வந்து உங்கள் பேர் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, ஓகேங்களா. ஸோ நம்மகிட்ட இப்போ பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் வியூவர் ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட கேட்டலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், நான் சங்கத்திலேருந்து பேசுகிறேன், சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு ஃபோன் பண்ணோடனே ரொம்ப ஒரு ஆசை. ஓ, அப்போ பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு தான் கிடைச்சது. ஓ, இன்னைக்கு தான் கிடைச்சதா? அதான் நம்ம சங்கத்துல இருக்கவங்களுமே சந்தோஷமா தானே இருப்போம், எல்லாரும் சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. பேர் பேரு ஆம்கே தும்கே நாம்கே? மகேஸ்வரி. மகேஸ்வரி, எங்க இருந்து கால் பண்றீங்க? வடமதுரை ராமநாதபுரத்துல இருந்து கால் பண்றோம். ராமநாதபுரத்துல இருந்து கால் பண்றீங்களா? திண்டுக்கல் மாவட்டம். சரி, அப்புறம் ராமநாதபுரம் ஃபுல்லா நம்ம சங்கத்தோட புகழ பரப்புறீங்க, சங்கத்துல ஆள் சேருங்க. என்ன பண்றீங்க சங்கத்துல முறையிடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாட்டு பாட்டு வராதே, இது சமையல் சொல்ல. அந்த மூணு பேருக்கு இந்த வாழ்த்துக்கள் சொல்றேன், ஒரு வருத்தப்படாத வாலிப சங்கத்திலேயும் தலைவர் அப்படின்ற முறையில பாருங்க. மகளிர் அணி வந்துருச்சு, நீங்க தான் மகளிர் அணியோட தலைவி, ஓகேவா? ராமநாதன் டிஸ்ட்ரிக் ஒன்றுமா, தீயா வேலை செய்யணும், புரியுதா? யாருக்கே வெல்கம் சொல்லணுமா? ஹாய் சொல்லிடுறேன். நான் எங்க வெல்கம் சொல்றது? சரி சீக்கிரம் குடுங்க, எல்லாரும் யாராவது பேசுங்கம்மா, நான் மட்டும் தனியாவே பேசிட்டு இருக்கேன். குடுங்க அதுக்குள்ள மெசேஜ். ஹலோ, என்ன பண்ணு தலைவர் சித்துட்ட முறையிடுக்கா, அங்க ஏதோ அடி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒருத்தவங்க மெசேஜ் வந்துருக்கேன், ஹாய் சித்து, ஐ எம் பவித்ரன் ப்ரோக்ராம். அதுக்குள்ள இன்னொரு மெசேஜ் வந்து, ஹாய் சித்து, ஐ எம் சரண்யா, யுவர் ப்ரோக்ராம் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. என்னது பைரவியா, அவங்க ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மெசேஜும் படிக்கணும்னு ஆசை தான், அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கூட ஒழுங்காக படிக்க முடியாது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஹாய் ஐ எம் ராஜி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. கால் வருதுமா, கால் வருதுனால படிக்கவே முடியல. You are very handsome by Geeta. So Geeta amchirukanga. R Manoj from Anaikuppam. Anaikuppam, so avanga vende chittu enna da neenga vende makeup potalum moonjila theriyuda abiye amchigira udiya vattapada valaipasangathula adha sagaja. Appra Soumya amchirukanga Coimbatore lende, ada call pannadhingama. Trichy lende Preetha amchirukanga. அண்ட் ப்ளூ கலர் இது சட்டை நல்லா இருக்கு. அட எவ்வளோ கால், அட கால் பண்ணாதீங்க. அந்த சொல்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும். அந்த நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8056 373 413. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அண்ட் உங்கள் மெசேஜ்லாம் நான் எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டே வரேன். நிலான்னு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வருத்தப்படாத வாலிபசங்கன்னு ஒரு ஷோவே ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கே, இவ்வளோ கால்ஸ் வருது, இவ்வளோ மெசேஜ் வருது.
நம்ம இப்போ ஒண்ணுல சார், ஜஸ்ட் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், தென் தாளிக்கிறதுக்காக கடுகு போட்டிருக்கோம், தென் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கணும். இதுக்கப்புறம் இதோட சேர்ந்து அதை பிளெண்ட் பண்ணுவோம். வினோத் எனக்கு 5 வருஷமா ஃப்ரெண்ட் சார். 5 வருஷமா ஃப்ரெண்ட். ஆமா. அண்ட் எந்த விஷயத்துல வினோத் மேல அதிகமா உங்களுக்கு கோவம் வரும்? அதிகமாக கோவம் வரும் அப்படின்னா, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டப்பிங் ஒன்று வருது அப்படின்னா, அந்த இடத்துல பொண்ணுங்க சர்க்கிள் அதிகமாக இருந்தால் முதல்ல ஓடிவிடுவார். கண்டிப்பா. எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரி கேர்ள்ஸ் எந்த ரீசெண்டா யார்கிட்ட பேசுறது உங்களுக்கு ரொம்ப விருப்பா இருந்தது? ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ திவ்யான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை உஷார் பண்ணிட்டாரு. அவரு திவ்யான்ட்டு ஒருத்தங்க. அந்த திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்ல, ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட். ஏன்னா சில சீரியல் உங்களுக்கு வர வேண்டியதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வர வேண்டியதா? லைட்டா சங்கம் இப்பெல்லாம் போயிடுமே. என்னாச்சுன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரைட் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அவங்களும் வந்து பேசுவாங்க. ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து சிலர்லாம் வந்து பேச முடியாதவங்களுக்கு தான் வந்து நாங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட் ஆர்டிஸ்ட் வந்து பேசுவாங்க. அவங்க ஸ்ட்ரைட் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் எல்லாருமே நல்லா பேசக்கூடியவங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்டயும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு அக்கேஷனுக்காக ஊட்டி வரைக்கும் போயிட்டு ஒரு 3 நாள் வந்து வராததுனால அக்கேஷனுக்காக போனேன். ஏன் மூஞ்ச பத்த அப்படி தெரியுதா? ரைட்டு. அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வினோத் அங்கே போனார். ஸோ அவர் கொஞ்சம் கேப்பை ஃபில் பண்ணிட்டாருங்க. ஃபில் பண்ணிட்டாரா? இப்படிதான் இந்த ஃப்ரெண்ட்ஸே அப்படி நம்பி இறங்கக்கூடாது. நம்ம டக்குன்னு இப்படி ஒரு 100 அளவு இடைவெளி இருந்தாலும் அப்படியே மாஞ்சா போட்டு சார் பண்ணிடுறாங்க. நம்மளோட பேசுறதுக்கு அடுத்த காலர் ஒருத்தங்க இல்லை யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓ, தலைவர் அனுப்பி இப்படிதான் வணக்கம் சொல்லணுமா? வணக்கம் 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 வணக்கம். இங்க இருந்து கால் பண்றீங்க? பாலக்கோட்ல. உங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி. என்னம்மா? ஜெயந்தி. ஜெயந்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஏமா அவ்வளவு ரஃப்பா மூஞ்சி வச்சிட்டு சொல்றீங்க? ஐடிவி உள்ளார சேனல் கிடைச்சு அதான் பிரச்சனை. ஐடிவி இன்னேரம் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா கனெக்ஷனே கிடைக்கல. கிடைக்கல அதான் பிரச்சனையா? ஆமா. சங்கத்துல சொல்லிட்டீங்கல்ல. ஏய் மீசா வரஞ்சவனே, அது என்னன்னு போய் பாரு கொஞ்சம். ஆ பாத்துறாங்க பாத்துறாங்க. என்ன பண்றீங்க ஜெயந்தி? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃபா? ஓகே. நீங்க எந்த டிஷ் நல்லா சமைப்பீங்க? அது நான் சமைக்கிறது இல்ல, அம்மா தான் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு ஹவுஸ் வைஃப்? சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டு தூங்கிடுவீங்களா? நீங்க சொல்லுங்க.
காம்படிஷன் எதில் அதிகமாக இருக்குன்னா டப்பிங்கில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ ஃபீல்ட்லேயே கொஞ்சம் நான் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இப்போது நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7 சீரியல் பண்ணுறேன் அப்படின்னா அவர் என்னோட கண்டிப்பாக ஒன்றாச்சும் பண்ணியே ஆகணும். ஸோ நைட் வந்து ஒரு 10 மணிக்கு நாங்கள் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது அதிகமாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன். ஒரே நிமிஷம், சங்கத்துக்குள்ளே வேணும் ஒருத்த கண்ணுக்குட்டி ஓட்டிட்டு வந்துட்டான், யாராவே வெளில ஓட்டு போகிறா, இது என்னடா இது, ஐயோ ஒருத்த கண்ணுக்குட்டி ஓட்டிட்டு வரா, ஏதோ பண்ணுக்கடா. சரி நீங்க சொல்லுங்க, அந்த விஷயத்துல தான் உங்களுக்குள்ள போட்டி வருதா? கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவான காம்படிஷன் தான் எங்களுக்கு. எஃபெக்டிவான காம்படிஷன், இந்த வருத்தத்தெல்லாம் போக்குற மாதிரி. அண்ட் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ட் நம்ம சர்ப்ரைஸ் சமையல மட்டும்தான் இந்த பிரேக் அப்படிங்கிற போதெல்லாம் வேற எதுவும் போட மாட்டான். சும்மா இந்த ஆடு போடுறது அந்த ப்ரோமோ போடுறது அப்படிலாம் கிடையாது, நாங்க காமெடியா போட்டுருவோம், நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு இந்த வருத்தப்படுறவங்க எல்லாம் வருத்தப்படவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு காமெடியை போட்டுருவோம். அண்ட் அதான் நம்ம சங்கத்துக்கு பெருமை, நம்ம சங்கத்துக்கும் அழகு. பொண்ணுங்கெல்லாம் பாம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? யார் அழகு? பாபு, ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ. வாவ், நைஸ் ஸ்மைல். ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியமாடும் என்னுடைய நடையா, அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா, இல்ல பாக்கெட்ல இருக்க என்னோட பணமா, இல்ல பாடியில இருக்க திடமா, இல்ல நான் பொறுப்பேற்றிருக்கிற கவுன்சிலர் பதவியா, எது உன்னை லைக் பண்ண வச்சுச்சு சொல்றி என் செல்லம். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், கடத்திட்டு வந்து இப்படி எல்லாம் அவசரப்படப்படாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ஒரே ஒரு தடவை மாமா முதல்ல உப்பு முட்டை ஏறான் சொல்லலாம். ஒடியா 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 ஒடியா, யார் 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 முட்டையா? அம்மா அப்பா அப்பா. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஐடிவியின் சர்ப்ரைஸ் சமையல். அண்ட் வர மெசேஜ்லாம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு இருந்தேன், அது நல்லா அழகாக வருது. எதுக்காக எனக்கு இந்த பதவி கொடுத்தாங்கன்னு யோசிக்கும் போது எனக்கு தான் தெரிஞ்சு, இந்த கட்டுடல் மேனியா, இல்லை இந்த ஹேர் ஸ்டைலா, இல்லை நம்ம பேசுகிற விதமா அப்படின்னு தெரியல. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹாய் தலைவரே, அருணாச்சலம் அருணாச்சலம் அனுப்பிச்சிருக்காரு. ஹாய் தலைவரே, வணக்கம். வணக்கம் தலைவரே. ஸோ தலைவருக்கு வந்து ஐயோ ஃபேன் சத்தியமாயிட்டே போகிறாங்களே. மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டு அடக்கிறவனை கூட வந்து நிப்பாட்டிலாம், ஆனால் ஒன்றை வந்து அடக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு. அப்புறம் பாலா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஷா மெசேஜ் அமைச்சிருக்காங்க, வினோத் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதுமாதிரி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் அந்த மெசேஜ்லாம் எடுத்து நான் தலைவர் படிச்சுட்டே இருப்பேன். ஸோ வருத்தப்படாமல் நீங்கள் மெசேஜ் அமைச்சிக்கிட்டே இருங்க. அண்டு இப்போ வந்து மெசேஜ் அனுப்பிச்ச ராம்குமார் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணுமா. யாருக்கு சார்? யாருக்கு சார்? பேசிருக்கீங்க only you dialogue only no reaction. Okay okay sir, okay sir, reaction I am naan epoyume appadi thana naan epoyume appadi tha sir. You go, okay. I go va. I ask na, you ask. Okay sure sure kandipa armiya. இப்ப வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், லவ் ப்ரப்போஸ் பண்ண போயிட்டேன், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட போய் நிக்கிற, அப்புறம் தான் ரோஸ்லாம் கொடுப்பேன். அந்த பொண்ணு பேர் வந்து கார்த்திகா. கார்த்திகா, சோ ஹாய் கார்த்திகா னு ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு அவ்வளவு இல்ல? தாராளமா, ஒண்ணு பிரச்சனை இல்ல. சரி ஓகே, அப்ப ஆரம்பிங்க. அப்ப பொண்ணு கிட்ட போயிட்டேன். ஹாய் கார்த்திகா.
எப்படி இருக்க? நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் க்ளோஸாக உங்ககிட்ட பழகியும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னால் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்க முடியல. ஏன்னா உன்னோட அழகு என்னை அந்தளவு கொண்டுகிட்டு இருக்கு. என்னால் நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல கார்த்திகா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக என்னோடய பெட்டர் ஆஃபாக நீ தான் இருந்தாகணும் கார்த்திகா. கார்த்திகா, நான் இதை சொல்லி ஆகணும். ஐ மீன் லவ் வித் யூ. ஐ எம் டீப்லி மேட்லி ட்ரூலி லவ் வித் யூ கார்த்திகா. ப்ளீஸ் என்னோடய ப்ரொபோசல் ஏற்றுக்கோ. ப்ளீஸ் மேரி மீ கார்த்திகா. ப்ளீஸ் மேரி மீயா? மேரி மீயா? சார் ஓடுற போகிறாங்க சார். அது நல்லா கொடுத்தீங்க பில்டப். ஏதோ 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 சூப்பரா இருக்கியா? அதாவது ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலையா? நீ என்னோட பட்டர் கப்பா பெட்டர் ஆஃப் ஜி பெட்டர் ஆஃப். அதான் அதான் கார்த்திகா. அதான் கார்த்திகா. யாரு இந்த கார்த்திகா? தெரியலையே. ஒரு ஃப்ளோல கார்த்திகா அடிச்சு விட்டேன். போகும் போது என்ன இன்டர் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரச்சனை இன்னும் வரல. நீங்க தான் இனிமே பிரச்சனை பண்ணிருந்த மாட்டிருக்கு. நான் இல்லம்மா, ஒர்த்து இல்லம்மா. நீ வேற போட்டு கொடுத்துட்டு போயிடாதீங்க. என்னாலே இங்க நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வாக்கியா, எந்த பிரச்சனை இல்லையா? வாழ்க்கை சந்தோஷமா போதா? ஸ்மூத்தா போகுதுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோகனா. நான் கரூர்ல இருந்து பேசுறேன். என்ன பண்றீங்க மோகனா? எம்காம் பண்ணிட்டு இருக்கேன். எம்காம் பண்றீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஒரு பாட்டு பாடுங்களேன். எனக்கு பாடலாம் தெரியாது. சும்மா பாடுங்க. யாரு? என் பிரதர் பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப ரெண்டு பேரும் சங்கத்துல சேர்த்துறீங்களா? ஆ சேர்த்துட்டோம். ஆ அப்பனா ஹாய் ஹாய் ரெண்டு ஹாய் 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 மெசேஜ் ஹாய். ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் மோகனா. அண்ட் ரொம்ப அழகா பேசுறீங்க. ஐ ஜாலி சங்கம் வெறி வெடிச்சிட்டே போதே. மூணு பேர் ஆயிடுச்சே. மகளிர் அணி வேற இருக்கும் போல இருக்கு நமக்கு. ஐயோ சூப்பர். இப்போ வந்து இந்த சீன் வெற்றிகரமா முடிஞ்சிட்டு ஓகே. இப்போ வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு. அந்த பொண்ணு வந்து இந்த இதே ரோஸு, ஒரு ரோஸ கையில வச்சிருக்கீங்களா? சரி, மூஞ்சில ரோஸ் சுத்திக்கி அடிச்சுட்டு ஐ ஹேட் யூ, ஐ டோன்ட் வாண்ட் யூ, யூ கோ, ஐ கோ, ஐ வே அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகே, ஹைவேல இல்ல தனியா போகுது. ஓகேவா? அப்ப வந்து நான் கெஞ்சுறேன், கதறேன், அழுகுறேன், கால் உழுறேன். வழக்கம் போல எல்லா பொண்ணுங்க பண்றதும் அந்த பொண்ணும் பண்ணுது. எட்டு மீச்சில் ஓடி போயிட்டு எட்டு மீச்சில் ஓடாது, கார்ல ஏறி போவோம். அப்ப இவனது கார்ல வருவானா இல்லையா? நம்ம பைக் தானே வச்சிருக்கோம். நான் பொதுவா யாரையும் சொல்லுங்க, சும்மா ஏதோ ஃப்ளோல வந்துச்சு சொல்லி விட்டேன். அது அந்த மாதிரி ஏறி போறாங்க. ஓகேவா? இப்ப வந்து நான் கெஞ்சி அழுகுற சீன், என்ன ஏத்துக்க, நம்ம இப்படிலாம் லவ் பண்ணோம், அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு. ஓகேவா? ஓகேவா? த்ரீ டூ ஒன் சொல்லுங்க, அப்படியே போயிடலாம். ஓகே, பீரியட் ஏதாவது பேரண்ட் மியூசிக் இருந்தா போட்டு விடுங்கயா. யோ கோபால் சார் போடுங்க. த்ரீ 2-1 ஸ்டார்ட். கார்த்திகா. அதே கார்த்திகா தானா? அதே கார்த்திகா. வேற ஊர் பண்ணாங்க வர முடியும். கார்த்திகா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா? கண்டிப்பா நீ என் லவ் ஏத்து பண்ண நினைச்ச கார்த்திகா. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட என் லவ் புரியலையா கார்த்திகா? உன் மனசை தொட்டு பாரு கார்த்திகா. கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு ஓரத்துல கண்டிப்பா நான் இருப்பேன் கார்த்திகா. உனக்கு லவ்வர் அப்படின்னா அது என்னை விட வேற யாரும் பெஸ்ட்டாக இருக்க முடியாது கார்த்திகா. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பேங்கிறத விட உன்னை என் பொண்ணாக பார்த்துப்பேன் கார்த்திகா. கார்த்திகா, உன்னை நான் லவ் பண்ணுறேன். ஆ ஓகே கார்த்திகா. கார்த்திகா போறது
போட்டிருந்தோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணோம். தென் தக்காளியை போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணோம். ஸோ மிளகாத்தூள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணோம். சால்ட் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ளேவரான கார்ன் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கார்ன் மிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிட்டு ஆமாம் அதுக்கடுத்து வந்து நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தேவையான அளவுக்கு ரைஸ் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு ஒரு 5 minutes வந்து அந்த ஹீட்லேயே வந்து குக் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரெடி ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக கார்னிஷிங் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஸோ சூப்பருங்க, இன்னும் இதாங்க பக்காவாக ஒரு டிஷ் ரெடி ஆயிருக்கு. அப்படி நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கு. நெகிழ்ச்சியோலையும் வந்து டிஷ்லாம் செஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் வந்து நம்ம பேஜை வந்து அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் இருக்குது நமக்கு, ஓகேங்களா? அப்போ சப்ரேஸ் சமையல் இருக்குது. அந்த பேஜை வந்து கொஞ்சம் நாள் வந்து வருத்தப்படாத வாலிப சங்கமாக வளரணும், அண்ட் நீங்களும் எங்கள் சங்கத்துலேருந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதில் இந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு சப்ரைஸ் சமையல்னு சொல்லிட்டு அழகாக டைப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அதில் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் லைக் தட்டிங்கன்னா போதும், அப்படி அறிவி மாதிரி லைக் கொட்டும். அது நீங்கள் கமெண்ட் பண்ணும், நான் உங்கள் சங்கத்தில் சேர்ந்துக்கிறேன், எனக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க, ஐயோ தொண்டராக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவங்களோ அங்கே தொகுதிக்கு உங்களுக்கு நான் பதவியும் கொடுத்துட்றேன். ஸோ லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அண்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு காலர்கிட்ட பேச போகிறீங்க. ஓ ஓகே, ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிடணும் கடைசியாக, ஓகேவா? ஃபீல் பண்ணிடணுமா? என்னாலே முடியல. ஹலோ 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 ஹலோ, வணக்கம். வணக்கம். ஆ சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன போஸ்டிங் அப்படியா? அதுக்கு நம்ம வேற சங்கம்ல ஆரம்பிக்கணும். வேணாம் வேணாம், இது வருத்தப்படாத வாலிப சங்கம். உங்களுக்கு வந்து சேலத்துல மகளிர் அணி தலைவி. நடந்துருமா? சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வர மாதிரி ஆகி போயிரு, அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கனை, சபைனா எங்க சங்கம் இருக்கனை. சொல்லுங்கப்பா, எதுவும் பிரச்சனையா? பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா? டேய் முதல்ல கண்ணாடியே கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. அண்ணா முடிவு என்ன வேணும்? முடிவா என்ன சொல்றது? நம்ம ஊரோட சின்ன ஒரு சின்னால பட்டிக்காரங்க, அவங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தல. ஏன் இந்த பூச்சி பட்டிக்காரங்க நடத்தின ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பத்தி இந்த ஊரே ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு ஊர் ஊரா தெரு திருவாயா போறது? இந்த வாட்டி ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தெரு வழி இல்லையா? பின் என்னடா இந்த ஊர் பேர்ல சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகளுப்பிலன்னா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்யா? ஏண்டா லேட்டு? சரி குடி,
மாப்பிள்ள நம்மளுக்கு கொஞ்சம் திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பால் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். போட்டே அவ்வளவுதான், போட்டே ஆடுங்க ஜி. எனக்கு வராது, வழக்கம் போதுதான். இதுக்கு மேல வராது ஜி. ஆடுங்க, பேச சொல்லுங்க, பேச. நீங்க ஆடலே போதும் ஜி, போங்க ஜி. போது பாத்துக்க மாட்டீங்க, ரெண்டு பேருமே அரை வர பாட்டு போட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், அந்த சங்கத்தில் வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு காமெடி சீன் பார்த்தோம். அண்ட் நம்ம சங்கத்து காமெடியே பார்த்துட்டோம் கடைசியாக. ஸோ அதான் வருத்தப்படாத, வாலிப சங்கம் எதுக்குமே வருத்தப்படாது. ஸோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு வந்து நம்ம சங்கத்தில் வந்து நான் எனக்கு இந்த பதவி வேணும், நான் உங்கள் சங்கத்தில் ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம ஆளுங்க இதுக்கே கால் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கால் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், ஹாய் ஐ மும்தாஜ் பேகம், யுவர் ட்ரெஸ் செமன்னா நான் வந்து சங்கத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ். மகளிர் அணி நிறைய போல இருக்கு நமக்கு, சூப்பர் சூப்பர். அப்புறம் கமலேஷன் ஒருத்தர் அமைச்சிருக்காரு, தலைவர் குட் ஈவினிங் அப்படின்னு அமைச்சிருக்காரு. இவர் பார்த்ததுன்னா போஸ்டிங் கொடுத்துருங்கயா, தலைவர்னு தப்புல. அண்ட் அடுத்தது வந்து அது யாரு, நட்சத்திரம் போல மின்ன வேண்டும் தலைவருக்கு வந்து எதெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஹாய் தலைவர், ஐஎம் வந்து ஆர் மணிகண்டன் ஒருத்தர் அமைச்சிருக்காரு, ஐ லைக் யூ டு ஜாயின் யுவர் சங்கம்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு, இங்கிலீஷ் போல இருக்கு. அண்ட் அனுன் ஒருத்தவங்க வந்து சங்கத்தில் ஜாயின் பண்ணிக்கிறாங்களாம். த கிங் ஆஃப் கிங் தலைவா, நான் உங்களோட அதுக்குள்ளே தான் கால் பண்ணிடுறீங்களே, நான் உங்களோட வந்து பெரிய ஃபேன், நான் சங்கத்தில் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டுருக்குறாங்க. சரி ஓகே ஓகே. ஆமா ஜி, டிஸ் பின்றியமானே சங்கத்தில் தர எல்லாத்துக்கு எப்படியே கலக்கி வச்சுட்டியா, அப்பத்தில் எபிசோடு பண்ணிவிட்டேன், ஒரு நாள் கூட இப்படி வந்தது இல்லையா. சரி இப்போ நான் ஃபீல் பண்ணி உன்ட்ட சொல்லுவேன், நீ சமைச்சது வந்து சூப்பரியா, அது நானும் எவ்வளோ ஷோ பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஷோ பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு அதை நீ டப்பிங் பண்ணி கொடுத்துருக்க. ஓகே ஓகேவா, ஃபீல் பண்ணுறேன். நானும் எவ்வளவோ ஷோ பண்ணிட்டயா, இந்த மாதிரி என்னைய ஃபீல் பண்ண வச்சிட்டயா நீ, நல்ல மாதிரியா இருக்கடா நீ, உடனே கிளக்கிடுறா. சரி ஓகே, அது சூப்பரான ஃப்ரைட் ரைஸ். என்ன ஃப்ரைட் ரைஸ் தலை? கார்ன் ஃப்ரைட் ரைஸ். சங்கம்டா சூப்பர். அண்டு ரொம்ப அழகாகவே பண்ணிட்டீங்க தல, சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த லெவலுக்கு வரும். ஒரு கலர்ஃபுல்லாக அண்டு சுற்றி வந்து அந்த சில்லிஸ்லாம் வச்சு, ரெட் சில்லிஸ்லாம் வச்சு, சூப்பர். அண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்காக இப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சூப்பரான டிஷ் ரெடி பண்ணிட்டீங்க. நீங்கள் இங்கே வந்த மேட்ரு அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ கண்டிப்பாக அவருக்கு இது வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸாகவே இருக்கும். அண்ட் ஏதாவது அக்கேஷன் இருக்கா, ஒரு பர்த்டே இப்போ தான் முடிஞ்ச மாதிரி, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்ல முடியாது, டெய்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டில் வச்சிருக்காங்க நம்மளுக்கு, வேற ஏதாவது இருக்கா? இல்லை ஜி. இல்லையா? சரி, இதுக்கு மேலே இந்த பொண்ணு செட் ஆக கூடாது அப்படி நம்ம வேணும். இது வேணா கண்டிப்பா, குலதெய்வத்தை வேண்டிக்கணும், எல்லா சாமியும் வேண்டுங்க, இயேசுவே அல்லாவே புள்ளையாரப்பா கண்டிப்பா, உனக்கு பார்த்து ஏதாவது பண்ணி விட்டுருப்பா, எங்க சங்க நல்லா வரணும்ப்பா. சரி வேண்டிட்டா, மூணு சாமி வேண்டியிருக்கேன், கண்டிப்பா நடக்கும், ஒன்றும் கவலை விடாதீங்க. ஓகே சரி, இப்போ டிஷ் ரெடி ஆகிட்டு, சூப்பரா இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ண போறோம். இந்த டைம்ல எங்கடா வாட்ச் இந்தா இருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர். இந்த டைம்ல எங்க இருப்பாரு? இந்த டைம்ல அனேகமா நேஷனல் ஜியோகிராஃபி டப்பிங்ல இருப்பாரு நினைக்கிறேன். நேஷனல் ஜியோகிராஃபி டப்பிங், எனக்கு அதை கேட்டே ஆகணுங்க. அது ரொம்ப ஆபத்தான பகுதி, அது ரொம்ப கொடூர மிருகம். ஏய் அங்கேயே பாத்துப்பாங்க, ஏய் அந்த மிருகம் நம்மளை தாக்க வருது, ஓடுங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இல்ல இப்பலாம் பேசினா ஆடியன்ஸ் கேட்க மாட்டாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு வந்து வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வைல்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு முதலில் பிடிக்க போறவர் வந்து ஒரு கேரக்டரா இருப்பாரு, இப்போ அதை வளர்க்குறவர் ஒரு கேரக்டரா இருப்பாரு, ட்ரக் டிரைவர் ஒரு கேரக்டரா இருப்பாரு, அவங்கவுங்க அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் தான், நீங்க தான் முதல்ல பிடிக்கிறவரையா? ஓகே, நான் தான் முதல்ல வளர்க்குறவர். ஓகே ஓகே, வாங்க வந்து எப்படி போய் கேப்பீங்க. ஓகே, மிஸ்டர் ஆல்மண்ட், இந்த அனகொண்டாவை வந்து நீங்கள், ஐம் சாரி, இந்த அலிகேட்டருங்க, சாரி ரோல் ஆயிடுச்சு. ஓகே, இந்த அலிகேட்டரை எத்தனை வாரமாக உங்கள் வீட்டு பின்னாடி நீங்கள் வச்சுட்ருக்கீங்க? நான் அலிகேட்டர் வளர்க்குறேங்க.
இதுங்க முதல்லங்க முதல்ல அதாவது இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல அலிகேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் ஏய் மிஸ்டர் ஏய் இறா இப்போ நாங்களே போறோம் கெடுத்துருவீங்களாடா. இது வந்து ஒரு ஜெனரேட்டர். ஓகே ஜெனரேட்டர் அலிகேட்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு. இந்த அலிகேட்டர் வந்து ரொம்ப அபாயமான மிருகம்தான். ஆமா ஆமா ஓகேங்களா. இது வந்து உங்க வீட்டு பின்னாடி வச்சிருந்தீங்கனா உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுறோம். அதனால நீங்க இது எதுமே உங்க வீட்டு பின்னாடி வைக்க கூடாது. பெரிய தின்னு வெட்டி நாயா இருக்குது. கண்டிப்பா உங்க வீட்டு பின்னாடி ஆடு கோழி எது வச்சிருந்தாலும் இது ஒரு அபாயகரமான மிருகம் அப்படிங்கறதுனால அது ரொம்ப தாவி பிடிக்குது. தாவி பிடிக்கும். ஒரு அலிகேட்டர் சராசரியா வந்து பாத்தீங்கன்னா 8 மீட்டர் வரைக்கும் தாகும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக்கல் ரிசர்ச்சா சொல்லிருக்காங்க. நாங்க ஹை ஜம்புக்கு அதை அனுப்பலாம்னு இருக்கோம். வெரி குட் சார், நீங்க இதை அனுப்புங்க. அவ்வளவுதான் சார், போதும் சார். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பேசுங்க. நன்றி சார். ஃபண்டாஸ்டிக். நன்றி சார். அதுவும் அதாவது இந்த டிஸ்கவரி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமா அதுக்கேத்த மாதிரி போயிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து மோஸ்ட்லி ஆல்மீன் அலிகேட்டர் சோ அந்த மாதிரி அந்த நேம்ஸும் தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பா. சோ அது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட்ல வந்துரும். சோ அது நீங்க படிச்ச அந்த மாடுலேஷன் தான். ஆமா கண்டிப்பா. சோ இப்போ அவங்க வந்து அவங்க யூஎஸ் பீப்பிள்ஸா இருப்பாங்க. சோ அவங்க எப்படி வந்து நம்ம பேசுவாங்க, நம்ம நார்மலா பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் மாடுலேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு சில அருவறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் மாதிரி சீனை போடுவாங்க அப்படி இப்படின்னு. பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ரசித்து அப்படி கையில் எடுப்பாங்க. அந்த டைமில் அதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வாய்ஸில் ஃபீல் கொடுக்கணும். அவங்க எப்படி ஓகே. அப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணது எல்லாமே ஸ்கிரிப்ட் ஒர்க்கோட தான் போகிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் பேக்கப் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ அதான் மெயின் திங், அதை வச்சு தான் போகிறது. ஆமாம். ஆனால் நம்ம வருத்தப்பட வாலிப சங்கம் மட்டும் கிடையாது, நம்ம சேனல்லே ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என்டர்டெயின்மெண்ட் சேனலில் 14 லைவ் அடிக்கிற சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். அதில் எந்த விதமான ஸ்கிரிப்டுமே கிடையாது. இங்கே என்ன தோணுதோ அதை பேசிடுவோம், இங்கே என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி சேனல் தான். அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து லைவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்கிரிப்ட் இல்லாமல் கேட்கறது வந்து, அதை நான் கொஸ்டின் கேட்கறது கஷ்டமாக இருக்கா, இல்லை நான் பேசுறது வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுகிறானே ரொம்ப மோசமாக பேசுகிறானே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது? இல்லை சார், எனக்கு வந்து கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் கொடுத்து நாங்கள் பேசணும் அப்படின்னாலே ஒரு 2-3 டேக் எடுக்கிறதுலாம் யூஸ்வல் தான். ஸ்கிரிப்டே இல்லாமல் அடிச்சு நகர்த்துறீங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கடைச்சிருக்க ஆம்பளைகளே தாயா அந்த சோலை கட்டி பிடிக்க வைக்கிறீங்க. எத்தனை பொப்பளப்பில வந்தது இங்கேயே நிற்க வைப்பீங்க, கூடு அது கோட்டை தாண்டி வராத. சங்கத்தே எடுத்து வச்சிருக்கா ராஜா, அம்புட்டு மேலே இருக்க என் சங்கம் அந்த பாடுறா. தீர் 2000 மெசேஜா அப்படிலாம் சொல்லல, இப்போதான் வந்து ஒரு 150 கிட்ட வந்திருக்கேன். அனுப்புங்க, சங்கத்தை பெருசு பண்றோம், நம்ம யாருன்னு காட்டுறோம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு கால லைன்ல இருக்காங்க. யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். தலைவர் மறந்துட்டேன். ஹலோ ஹலோ வணக்கம், எங்கேருந்து கால் பண்றீங்க? வெள்ளூர்ல இருந்து திவ்யா பேசுறேன். வெள்ளூர்ல இருந்தா? தலைவர் சித்து பேசுறேன், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ இல்ல இல்ல, நான் தான் பிரச்சனையா? நீங்க சரி, அதனால தான் உங்களிட்ட நானும் கொஞ்சம் பேசி பார்க்கலாம்னு கால் பண்ணேன். என்னமா நீங்க நல்லா பேசுறீங்க? ஏமா கத்துற, ஏமா கத்துற, குருவே சொல்லு பாரு, காது கேக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, என்னன்னு கேட்டிங்க? சரி சரி சரி, உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா. திவ்யா, என்ன பண்றீங்க திவ்யா? காலேஜ் அட்மிஷன்காக வெயிட் பண்றேன். கிடைச்சிரும், நல்ல காலேஜா. கிடைக்கலன்னா உங்களுக்கு தான் வருவேன், நீங்க தான் சீட் வாங்கி கொடுங்க. தலைவர் எந்த எங்க வேணும், சங்கம் நின்னுக்கு உங்க பின்னாடி. எங்க இல்ல, எங்க இருக்கு, ரோட்ல தான் நிக்கும், வேற எங்க நிக்கும்? பார்லிமெண்ட் வரைக்கும் நம்ம சங்கம் பாயுமா? எனக்கு உங்க சங்கத்து மேல நம்பிக்கை இருக்கு. அப்படியே இப்படி வந்து சீட்டுன்னு வந்து நின்னாலே நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஒரு போன் பண்ண போனாலன்னா நீங்க ஆமா ஆமா. சரி சரி, உங்களுக்கு வேலூர்ல என்ன பதவி வேணும்? இல்ல என்னது, என்ன பதவி வேணும் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல? எனக்கு எந்த பதவியோ வேணானோ பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன். கோபாசியை கொடுத்துட்டுமா? கொள்கை பரப்பிச்சு எல்லாரும் இருக்கிறீங்களா? கண்டிப்பா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் சேர்த்து விட்டுறேன். எல்லாத்தையும் நம்ம சங்கத்துல சேருங்க, எல்லாரும் அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, அப்பதான் நம்ம சங்கத்துல சேர முடியும். சொல்லுங்க. நான் வருவேன்.
சூப்பர் மைக்கேல் ஜாக்சன் ரவுண்ட். ஸோ மைக்கேல் ஜாக்சன் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் கூட மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட வைப்போம். ஸோ தட்ஸ் மைக்கேல் ஜாக்சன் ரவுண்ட். ஸோ இப்போ வந்து இவங்க ஒரு பாட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அந்த இந்த இப்பெல்லாம் காலில் தேய்ச்சிச்சு ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் ஆடணும். ஓகேவா? எந்த பாட்டு போட்டாலும் ஆடணும், அதான் மைக்கேல் ஜாக்சன் ரவுண்ட். நாங்கள் சாதா ஜாக்சனையே இல்லை சைக்கிள் ஜாக்சனே மைக்கேல் ஜாக்சனாக மாற்றுவோம். ஸோ இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கேன், லெட்ஸ் ப்ளே த சாங். மைக்கேல் ஜாக்சன் யாரு? நானா நீங்களா? ஓகே சார், சார் ஆடுங்க சார். அவ்வளோதான் சார். போதும் ரெண்டாவது எனக்கு சர்ப்ரைஸ் சமையல் ஷோ, அதுக்குள்ளே கால் பண்ணிங்கன்னா எப்படி? சர்ப்ரைஸ் சமையல் கால் வந்துகிட்டே இருக்குமா, படிக்க முடியலம்மா, அழகாக இருக்கீங்க. போக்கிரி பிரியா, போக்கிரி பிரியா வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. கால் வந்துட்டு ஹலோ. ஹலோ வினோத். வினோத். ஹலோ. வினோத். சொல்லுங்கள். யார்? வினோத், ஒரு நாங்கள் வந்து இதுலேருந்து ஏவிஎம்லேருந்து கால் பண்ணுறோம். ஏ சொல்லுங்கள் சார். ஒரு டப்பிங் ஒன்றுமா பண்ணி கொடுக்கணும். என்ன டப்பிங் சார்? அது வந்து ஒரு விலங்கு சம்பந்தமான ஒரு இது. சரிங்க சார். ஃபுல்லா டாக்குமெண்ட்ரி, அதாவது இந்த முதலுக்கு என்ன பேரு? அலிகேட்டர். அலிகேட்டர் சம்பந்தமா இது பண்ணோம். சரிங்க சார். எவ்வளவு நேரம் ஸ்கிரிப்ட் சார்? ஒரு 15 மினிட்ஸ் மா. 15 மினிட்ஸ் மா சார். எப்போ சார் பண்ணனும்? நான் இந்த பண்ண ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிர வேண்டியதா வந்தீங்கன்னா. நீங்க உங்க பேர் சார்? என் பேரு இது அல்கேட்ஸ். ஹலோ. அல்கேட்ஸ். அல்கேட்ஸ். சரி ஓகே. ஏவிஎம்ல உள்ள வந்து கேட்டாலே சொல்லிடுவாங்களா? ஆ, உள்ள வந்து கேட்டாலே சம்மையா சொல்லுவாங்க என்ன பத்தி, அதெல்லாம் நம்பிராதீங்க. ஆனா எத்தனை மணி சார் வரணும் நானு? இப்ப டைம் கரெக்டா சொல்லணும்னா கால் வந்துட்டு இருக்கு, இருங்க ஒரே நிமிஷம். சார் ஆர்எம் கால் ஆகுது. ஒரு 7 காலுக்கு வந்துடுறீங்களா? ஓகே சார். இல்லை பேமெண்ட்லாம் எப்படி சார் வந்து பேசிக்கலாம் இல்லை பேசிக்கிட்டீங்க? இல்லை இப்போ சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் மேலே சொல்லணும், சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா. இல்லை உங்கள் பட்ஜெட் எனக்கு தெரியாதுங்க இல்லையா வினோத், ஸோ நீங்கள் சொல்கிறீங்க. 15 மினிட்ஸ் கேட்டால் இல்லை இப்போ எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா, அதனால தான் கேட்குறேன். எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு தெரியல. 500 ஓகேங்களாம்மா? எதுக்குங்க சார் 15 மினிட்ஸ் கிட்டுங்களா? இல்லை 1500மா 15 மினிட்ஸ்க்கு. ஒருத்தர் இந்தியா. ஏய் ஹரி, யாரா அது பக்கத்துல லூஸ் மாதிரி? நீதான் குட்டியா? ஹலோ வினோத். ஹலோ வினோத் தாங்க, ஹரி தானே பக்கத்துல? ஹரி தான் பக்கத்துல. நாங்க ஐடிவில இருந்து கால் பண்றோம். இந்த ஷோ வந்து சர்ப்ரைஸ் சமையல் சொல்லிட்டு ஒரு ஷோ போகுது, ஓகேங்களா? ஓகே ஓகேங்க. இந்த ஷோல வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் வந்து செஞ்சீங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே ஓகே. அதுக்காக உங்க ஃப்ரெண்ட் ஹரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இந்த கார்ன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்காரு இங்க வந்து.
ஓ எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கிறதுக்காகவா? திட்டிட்டேன் அப்புறம்னா யாரா பார்த்தாலும் அப்படி திட்டுறது என்னையாதான் இருக்கும். அவன் சரியா இது பண்ணல, இவன் சரியா தண்ணி உள்ளனா என்னைய திட்டுக்கா. இருங்க ஹரிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ ஹரி. வினோத். மனசுல வச்சுக்காத. எப்படி இருந்தாலும் ஒன்னும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வேற எதுவும் தெரியலையா? சோ அதான் ஐடிவி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஓகே, சோ உனக்காக வந்து ஒரு டிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஐடிவி வந்தனா இதை சாப்பிட்டு போயிருவேன். சரி ஓகே, நான் அந்த சாலி நம்பர் தான் இப்போ ரெண்டே நிமிஷத்தில் வரேன். ஓகே வினோத், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. என்னமா வச்சிட்ட? ஹலோ வினோத். ஹலோ வினோத். எனக்கு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறதே இடுங்க. நம்ம இந்த ரவுண்டோட முடிச்சுக்கலாமே. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டு இல்ல சார், உங்களுக்கு டைலாக் எதனா கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிடுவோம். அது எப்படி டப்பிங் ஆர்டிஸ்ட்னா எல்லாமே பண்ணணும். ஒரு பாட்டு, ஒரு சூப்பரான பாட்டு, ஒரு மெலோடியான பாட்டு. மெலோடியான பாட்டு அப்படியே பாடுங்க பாடுங்க. நான் 3 2 1 பாருங்க, பாட்டு ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? ஓகே. 3 2 1 கோ. மழை மழை என் உலகத்தில் பொழிகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. எந்த பெண்ணும் அதிசயவின் கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே என் உள் நெஞ்சையுடைய செய் மழை மழை. ஓகே சார், சூப்பர் சூப்பர். ஆ உண்மையிலே பயங்கர டேலண்டட் நீங்க. சொன்ன ஸ்பாட்ல பாடிங்க பத்தி அந்த வாய்ஸ் நல்லா இருந்து சத்துவா. நானும் வேணா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் பேசுறதே யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. சரி, இப்ப கடைசியா எனக்காக ஃபார் மீ ஒரு பஞ்ச் டைலாக். எனக்கு பஞ்ச் டைலாக் பேச ரொம்ப நல்லா ஆச்சங்க. பஞ்ச் டைலாக் அடி போய் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுவேன். யார் பஞ்ச் உங்களுக்கு வேணும்? யார் பஞ்ச்னாலும் பேசுங்க. மதத்த தலை பேசுங்க, அப்புறம் தலைபதி பேசுங்க. இல்ல சார், உங்களுக்கு டிஃபரெண்டா ஒரு பஞ்ச் ஒன்னு சொல்றேன், நீங்க ஆக்சன் கொடுங்க சார். அப்படியா? டிஃபரெண்டா? சரி 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 சரி. அதாவது தமிழ்நாடே கொந்தளிங்க பாருங்க இந்த பஞ்சுக்கு. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணாங்க. நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டயலாக் கொடுத்து பாருங்க சார். முடியல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சத்தியமா சத்தியமா, அப்புறம் நடவடிக்கை எடுக்கும். எதுவுமே ஆகாது சார். நீங்க பாருங்க, பாராட்டுவீங்க என்ன? கொலகொலையா முந்திரிக்கா, இந்த பவர் ஸ்டார் வச்சா நீ கத்திரிக்கா கத்திரிக்கா கத்திரிக்காடா. ஏன் சார் செம்ம பஞ்சு சார். கண்டிப்பா சார். சார் தமிழ் தெரியாது சொல்லியா நீ? தளபதி நீ அடிச்சா மாசு, அடிச்சா பீசு. அது தூசு இல்ல போயா லூசு. அப்படி தப்பு தப்பா டயலாக் சொல்றேன். சரி ஓகே. அடுத்தது தலை தலை எங்க தலை? சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும். நான் வந்து வெறும் ரியாக்ஷன் மட்டும் தான். ஓகே. ஏய் நான் தனியாள் இல்ல. அந்த மாதிரி எதனா ஒன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. ம் சொல்லுங்க. ஏய் நான் தனியாள் இல்ல. என் பின்னாடி ஒரு சங்கமே இருக்குது. அதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அது 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 அவ்வளவுதான். சூப்பர். இது அப்படி முடிச்சிட்டீங்க. நின்னு ஷோ வந்து சூப்பரா போனிச்சு அண்ட் ஃபேன்டஸ்டிக்கா போனிச்சு அப்படி தான் சொல்றோம். அண்ட் ஆரம்பத்துல அப்படியே ஆரம்பிச்சாலும் அண்ட் கடைசி உங்க டயலாக்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா மேட்ச் பண்ணிட்டீங்க. அண்ட் கடைசி ஒரு டான்ஸ் ஓட நம்ம வெளில போறோம். அதுக்கு மீண்டும் ஒரு கால லைன் இருக்காங்க, யாரும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
தேனில இருந்துனா. ஆ உங்க பேர் சொல்லுங்க. சாந்தனா. சாந்தனா என்ன பண்றீங்க சாந்தனா? +2 படிச்சிட்டேன். +2 படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆ ஓகே ஓகே. எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? 1150 க்கு மேல. இல்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? நான்தான் நான் சொல்றேன். அட நீங்களே நீங்களாவே சொல்லிக்கிறீங்களா? நான் எடுக்கிற மார்க் சொல்றேன். ஆமா 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 கரெக்ட் தான் கரெக்ட். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். 1150 80 எல்லாம் எடுங்க. ஆ அல்ல நல்ல மார்க் தான். ஓகேங்களா? ஆ ஓகே நான். ஓகே ஓகே. டெய்லி ஷோ பாப்பீங்களா? பாப்பேன். எப்பயா டைம் கிடைச்சா. ஓகே சங்கத்துல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? கட்டாயம். என்ன போஸ்டிங் வேணும்? தேனி மாவட்டத்துல என்ன போஸ்டிங் வேணும்? நீங்க ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? நல்லா பேசுவீங்களா? ஆ சூப்பரா பேசுறேன். அப்ப என்ன பண்ணு, கொள்கை பரப்பு செயலாளரே நம்ம எல்லாத்தையும் புடிச்சு சேர்த்துருங்க நம்ம சங்கத்துல. ஆ ஓகே நான். அப்ப நம்ம மீட்டிங்லாம் போட்டா மேடை பேச்சாளர் நீங்க தான். ஆ ஓகே ஓகே. ஆ எதிரணிலாம் சும்மா அப்படியே கிழிச்சு தள்ளிரணும். ஓகே ஓகேமா. தேங்க் யூ சோ மச். அண்ட் சூப்பரா இருக்கு. தேங்க் யூமா தேங்க் யூமா தேங்க் யூ சோ மச். அண்ட் நீங்க சொல்லுங்க ஹரி. சோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து உங்க ஃப்ரெண்டுகா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் சூப்பரா டிஷும் பண்ணிட்டீங்க. ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்ன ஒண்ணு லைட்டா கொஞ்சம் ஸ்டமக் பண்ணியாவும் இருந்துச்சு. உங்களை பத்தி மட்டும் எல்லாரும் அழகா இருக்கேன் நல்லா இருக்கேன் லவ் எல்லாம் பேச எடுப்புறாங்க. ஒரு வார்த்தை என்ன பத்தி சொல்ல மாட்டாங்க சார். பாதி பசங்க நீங்க வேற அம்பிட்டு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு வந்தல. சூப்பர். தங்க அப்புறம் எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும்? செம்ம சங்கம் சார் சத்தியமா. எனது விஷயம் துணைத் தலைவர் தலை ஃபேன். அப்போ உங்கள ஓ அப்ப நீங்க தலை ஃபேனான்னு கேக்குறீங்கப்பா. நான் தலை தளபதி ரெண்டு பேரும் ஃபேனும் பா. ஏன்பா அப்படி சண்டையை முட்டு விடுறீங்க? அப்புறம் அங்க பாரு அப்ப சிங்கம் சூர்யா இல்லையா? அட எல்லாரோட ஃபேனும் பா நீங்க சொல்லுங்க. அதான் சார் என்ன எப்படியாச்சும் உங்க சங்கத்துல ஒரு உறுப்பினரா இருந்து என்ன என்ன பதவி வேணும் உனக்கு? இல்ல சார் நீங்க தலைவர் வந்தன்னைக்கே துணைத் தலைவரா? பண்ணாதான் கேக்குறீங்களா? ஓகே சார்.